Hello everyone, welcome to our channel. In the video, la 10th standard NCERT Max Chapter 12 area related to circles la exercise 12.3 la 6th sum paaka porom. In a circular table cover of radius 32 cm, a design is formed leaving an equilateral triangle ABC in the middle as shown in the figure. Find the area of the design. இல்லைன்னா சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது. இந்த சர்க்குலர் டேபிளில் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 32 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இப்போ இந்த சென்டர்லேருந்து இது வந்து 32 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு இது எல்லாமே வந்து ரேடியஸ். A design is formed leaving an equilateral triangle ABC. இந்த டிசைன் வந்து எப்படி வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா such that இந்த டிசைன் வந்து ஒரு equilateral triangle ஃபார்மேட்டில் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிசின்றது வந்து equilateral triangle. நம்மளுக்கு வந்து தெரியும் equilateral triangle-ல ஆங்கிள் வந்து எல்லாத்துக்குமே வந்து 60 டிகிரி தான் வந்து இருக்கும். Find the area of the design. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டிசைன் பார்ட்டு, இந்த மூணு பார்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் வந்து இந்த டிசைன் இல்லாமல் இந்த டயக்ராம் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட், தட் இஸ் சென்டர் ஓலேருந்து ஏ வரைக்கும், அதே மாதிரி ஓலேருந்து பி, ஓலேருந்து சி, இது மூணுமே இந்த சர்க்கிளோட ரேடியஸ். தட் இஸ் சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் ஆகிற எந்த ஒரு லைனுமே வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கும் போது இது சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளை டச் ஆகிற இந்த பாயிண்ட் இது வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து பாயிண்ட் ஓஏ அதே மாதிரி ஓபி அண்ட் ஓசி வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தட் இஸ் 32 சென்டிமீட்டர். இப்போ வந்து லெட் ஏபிசி பி த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அண்ட் ஓபி த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 32 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏபிசி வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது இந்த ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி வந்து 60 டிகிரின்னு எழுதியிருக்கோம். ஸோ நம்ம அதையும் வந்து நம்ம வேர்ட்ஸில் வந்து நம்ம எழுதிக்கணும். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்போம். தட் இஸ் இப்போ இந்த ஆங்கிள் இருக்கும் போது, தட் இஸ் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ட்வைஸ் த ஆங்கிள் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். தட் இஸ் இப்போ இந்த சர்க்கிளில் இருக்கிற இந்த சென்டர் பார்ட், இந்த ஆங்கிள் வந்து ட்வைஸ் த ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படின்னா இங்கே 60 டிகிரி இருக்கும் போது இங்கே நம்மளுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும், இங்கே 120 டிகிரி இருக்கும். இங்கே 10 டிகிரி இருந்ததுன்னா இங்கே 20 டிகிரி இருக்கும். இங்கே 30 இருக்கும் போது இங்கே 60 இருக்கும். ஸோ டபுள் த ஆங்கிள் அட் த சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ட். அதை வந்து நம்ம இப்போ எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே வந்து 60 டிகிரின்னும் போது இது வந்து 120 டிகிரி. ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் சர்க்கிள் இஸ் ட்வைஸ் த ஆங்கிள் at the circumference. அப்போ ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு 60 டிகிரியாக இருக்கும் போது ஆங்கிள் பிஓசி, தட் இஸ் இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு 120 டிகிரி. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த பார்ட் வந்து நம்ம
கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃபுல்லாமே ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் செக்மெண்ட் நான் வந்து இங்கே இது பீனை நேம் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. ஏரியா ஆஃப் செக்மெண்ட் பிபிசி ஈக்குவல் டு, இப்போ வந்து இது வந்து செக்டார், தட் இஸ் ஏரியா ஆஃப் த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நம்ம ஏற்கனவே ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். தட் இஸ் இந்த இது வந்து இது ஃபுல், இது வந்து செக்டார், ஏரியா ஆஃப் த செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏரியா ஆஃப் த செக்டார் ஓபிபிசி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஓசி. இப்போ இதோட ஃபார்முலாஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஓசி. நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து தீட்டாவோட வேல்யூ அபவ் 90 இருக்கும் போது நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா பை 2 இன்டு காஸ் தீட்டா பை 2. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த டேபிளில் நம்மளுக்கு தீட்டா 90 degree வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அபவ் 90 வரும்போது நம்ம வந்து தீட்டா பை இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இதே வந்து நம்ம காஸ் தீட்டா ஈக்குவல் டு தட் இஸ் ஹைபோடனஸ் அந்த மாதிரி நம்ம பிரித்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பிரித்து நான் இதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு மெத்தடாகவும் நம்ம பண்ணலாம், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வந்து ஈஸியான மெத்தட். இப்போ தீட்டா வேல்யூ வந்து 120 பை 360 இன்டு 22 பை 7 இன்டு ஆர் வேல்யூ வந்து 32 இன்டு 32 மைனஸ் இப்போ ஆர் ஸ்கொயர் அதான் வேல்யூ வந்து 32 இன்டு 32 இன்டு சைன் தீட்டா பை 2. தீட்டா வேல்யூ வந்து 120 பை 2, அதே மாதிரி காஸ் 120 பை 2. இப்போ நம்மளுக்கு 120 பை 360 இன்டு 22 பை 7 இன்டு 32 இன்டு 32 அதே மாதிரி மைனஸ் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 32 இன்டு 32 இன்டு சைன் 60 இன்டு காஸ் 60. 0 0 கேன்சல் ஆகிடும். 12 ஒன்ஸ் ஆர் இது 12 3 times போகும். இப்போ சைன் 60 அண்ட் காஸ் 60 வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது 22 இன்டு 32 இன்டு 32 பை 3 இன்டு 7 மைனஸ் 32 இன்டு 32 சைன் 60 வந்து √3/2 இன்டு காஸ் 60 வந்து 1/2. இப்போ இதில் வந்து 2 ஒன்ஸ் ஆர் இது 2 6 ஆர் தட் இஸ் 16 times போகும் 2 tables. அதே மாதிரி இது வந்து 2 ஒன்ஸ் ஆர் இது 2 8 times போகும். இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது தான் நம்மளுக்கு 22,528/21 மைனஸ் 32 இன்டு 8 256 √3 இது வந்து ஆன்சராக கிடைக்கும். இது வந்து ஒரு டிசைனுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. அப்போது ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு 120 டிகிரி. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆங்கிள்
VOC வச்சு நம்ம இந்த செக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி இருக்கோம் values that is இந்த செக்மெண்ட்க்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நான் பென்ல மார்க் பண்ற இந்த டிசைன் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கனா இந்த ফুল டிசைன் இந்த சர்க்கிள்ல இருக்க இந்த ফুল டிசைன் that is இந்த பார்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இந்த பார்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாமே சேம் இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால இது இது வந்து எல்லா சைட்ஸ்மே நமக்கு சேமா தான் இருக்கும் சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஏரியா பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இது 3 டைம்ஸ் ஆஃப் BPC அப்படினு நம்ம எழுதலாம் अब नमुके मेतड दा इंगे वंदे आंगल 60 डिग्री अब इतना आंगल आंगल ऑफ द सर्कमफ्रेंस अब डबल ट्रायंगल ट्रायंगल दट इस एओबी ट्रायंगल सेंटर आंगल अब सेंटर ऑफ द सर्कल आंगल अट द सेंटर ऑफ द सर्कल अब 122 डिग्री அதே மாதிரி தான் வந்து நமக்கு இப்போ ஆங்கிள் B எடுத்துக்கும் போது ஆங்கிள் B வந்து 60 டிகிரி அப்படினும் போது அதோட ஆப்போசிட் சைடு இந்த 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 ட்ரையாங்கிள் எடுத்துக்கறோம் AOC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது இது வந்து இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள் தட் இஸ் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்ப என்ன அர்த்தம் ஆங்கிள் அட் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ட்வைஸ் தி ஆங்கிள் அட் தி சர்கம்ஃபரன்ஸ் சோ தி சர்கம்ஃபரன்ஸ்ல இருக்கும் போது இந்த ஆங்கிளுக்கு டபுள் தி ஆங்கிள் வந்து இது வரும் सो इत आंगल 120 डिग्री आो सो सेम वो अम कंपिमोद नम्बर इे आंसर वो नम को ना इना पड़पे therefore एरिया ऑफ डिजाइन इक्वल टू 3 इंटू एरिया ऑफ द सेगमेंट BPC सो so, नाने இந்த வேல்யூ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் BPC அப்போ இத வந்து நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன் 3 × 22,528/21 − 256√3 सो so, இந்த 3 வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி நமக்கு எழுதும் போது நமக்கு என்ன ஆகும்னா 22,528/21 × −3 × 256√3 so idu 3 ones are idu 3 sevens are so 22,528/7 − 3 × 256√3 vandu 768√3 centimeter square so in the area of the design அந்த மூணு டிசைனோட ஏரியா டோட்டலா சேர்த்து இதான் வந்து ஆன்சர் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू